தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட அப்டேட்ஸ். அது போகிறதுக்கு முன்னாடி ஓமந்தூரில் பெரிய கூட்டே நடந்துக்கிட்டு இருக்குங்க. உடன்பிறப்புகள் எல்லாரும் அங்கே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஓமந்தூராரே தலைகீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம்லாம் கொடுக்க வேண்டாம். சின்ன சின்ன உதாரணங்கள் கொடுத்தாலே நம்ம வந்து திமுக எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் தாத்தா காலத்து திமுகவை திரும்பி பார்க்கணுமா அப்படின்னு உடன்பிறப்புகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த உடன்பிறப்புகளோட கைவரிசை என்னன்றதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் மரியாதையில் மதிப்பு இல்லை. நேற்று புது செப்பலையை கழட்டி போட்டு போன செப்பலை தூக்கிட்டு போயிட்டாங்க. சுடு வெயிலில் கொதிக்குதுயா. நாங்கள் என்ன இந்த இன்றைக்கி வேறு செப்பலை எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன் தெரியல. இப்போ புரிஞ்சுதா? அதாவது ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பேஷண்ட்டுகளாக இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், அல்லது அங்கே பணி செய்யக்கூடிய நர்ஸுகளிலிருந்து ஆரம்பித்து எல்லாரும் உஷாரப்பா உஷாரு ஓரஞ்சாரம் உஷாருன்னு உஷாராக இருங்க. உங்களுடைய கையில் இருக்கிறது காதில் இருக்கிறது முடிஞ்சால் உங்களையே கூட காப்பாற்றிக்கோங்க. இந்த கும்பல் அங்கே வருது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதாவது செந்தில் பாலாஜியோடைய வழக்கு இன்றைக்கு மூணு டிஃப்ரெண்ட் பெட்டிஷன், அஃப்கோர்ஸ் ரெண்டு பெட்டிஷன் ஹியரிங்க்கு வருது அப்படின்னு சொல்லலாம். நேற்றுக்கே வந்துட்டு அவங்களுடைய பெயில், அதாவது அவங்களுடைய ரிமாண்டை நிறுத்தி வைக்கணும், அதாவது ரிமாண்டை ஒத்துக்கூடாது அப்படின்னு சொன்னதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீதியரசர் அப்படின்ற நிலையில். இன்றைக்கி நீதிபதியில் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, காவேரி மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைக்கு அவங்களை வந்து கூப்பிட்டு போகணும், அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பும், என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை தரப்பு வந்து அவரை ரயில்வே மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் வைத்து நாங்களே அவரை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் அவரை விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால எங்களுடைய கஸ்டடிக்கு, அதாவது நாங்கள் விசாரிப்பதற்கு 15 நாள் கஸ்டடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. மீன்மேல் ஆட்கொணர்வு மனு, அதாவது செந்தில் பாலாஜியை சென்று மருத்துவமனையில் சந்தித்து விட்டு செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை என்று பொருள்பட ஒரு ஆட்கொணர்வு மனு கொடுத்துருக்காங்க இல்லையா அவருடைய மனைவி, அந்த பெட்டிஷன் வந்து இன்றைக்கு மதியம் ஹைகோர்ட்டில் வருது. ரெண்டு நீதியரசர் பெஞ்சில் அது வரப்போகுது. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே மீடியாவுக்கு செம தீனின்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஒர்க்கு, ஏன்னா இங்கே ஓடணும் அங்கே ஓடணும், ஒரு பக்கம் ஓமந்தூரில் என்ன கூத்து நடக்குதுன்னு பார்க்கணும், ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதையெல்லாம் கடந்து அறிவாலயத்திலோ அல்லது செக்ரட்டேரியட்டிலோ என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். இத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் மீடியா இருக்காங்க. ஸோ அதை என்னன்றதை நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு மதியம்குள்ளே இவங்களுடைய, அதாவது இவர் காவேரி மருத்துவமனை கூட்டு போகிறாங்களா இல்லை ரயில்வே மருத்துவமனைக்கு அமலாக்கத்துறையோட கஸ்டடியில் கூட்டு போகிறாங்களா அப்படின்றது தெளிவாயிடும். அடுத்த விஷயம் என்னன்னாக்க, அமலாக்கத்துறையிலிருந்து நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரே ஒரு வழக்கு, அந்த வழக்கு அதாவது 2014 போடப்பட்ட வழக்கு, அந்த வழக்குனால மட்டுமே இவர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல உள்ளபடியே தவறான கூற்று. இங்கே பல வழக்குகள் கனெக்ட் ஆயிருக்கு. செந்தில் பாலாஜி உடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி, அதாவது அவரோட உறவினர்கள் அவர்கள் வாங்கியிருக்கின்ற சொத்துக்கள், அவர் மனைவி வாங்கியிருக்கின்ற சொத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் வங்கியில் போடப்பட்ட பணம், அந்த பணத்தோட தொகை வந்து இவரோட மனைவி வங்கி தொகை வங்கியில் கணக்கில் போடப்பட்ட தொகையாக இருக்கட்டும், அல்லது இவருடைய கணக்கில் போடப்பட்ட தொகையாக இருக்கட்டும், இந்த பண பரிவர்த்தனைகள் இது எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான முறையான விளக்கம் அவர் கொடுக்கல அப்படின்றதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கள் வாங்கியதுலேயே பார்த்தீங்கன்னா, யார்கிட்டருந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த சொத்துக்கு அகேன்ஸ்டாக பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து ஒரு உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. எது 10 லட்ச ரூபாய் வெறும் 10 லட்ச ரூபாய்க்கோ என்னமோ ஒரு அமௌண்ட்டுக்கு ரொம்ப குறைந்த விலைக்கு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைய தேதியே அதே பேங்க்கில் 30 கோடி ரூபாய் போய் பணத்தை கட்டுறாங்க. எப்படி இவங்களுக்கு 30 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கும்? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற விலை வந்து சில லட்சங்கள் தான் இருக்குது. அப்போது சில லட்சங்கள் தான் கை மாறிக்கணும், அது சில லட்சங்கள் தானே பேங்க்குக்கு போயிருக்கணும், இத்தனைக்கும் பேங்க் ப்ராப்பர்ட்டி பேங்க்கில் இருக்குது அப்படின் பொழுது எப்படி 30 கோடி ரூபாய் பணம் பேங்க்கில் கட்டப்பட்டது, எங்கிருந்து அவருக்கு பணம் வந்தது அப்படின்றதுக்கும் சரியான விளக்கங்கள் இல்லை. இதையெல்லாம் கடந்து இது சம்பந்தமாக 2022 நான்கு முறை சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த நான்கு முறையும் செந்தில் பாலாஜியும் அவரது மனைவியும் செல்லாமல் தவிர்த்திருக்கிறார். சம்மன்ஸ் கொடுத்து நீங்கள் வரல
வரலை அப்படின்னா அவங்க உங்கள் வீட்டு தெளி வராமல் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாமல் இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு மிக தெளிவாக 2 மாதத்திற்குள்ளே இதை முடிக்கணும் இந்த விசாரணையை அப்படின்னு தெளிவாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து தான் ஆகணும். இதையெல்லாம் கடந்து இவரிடம் விசாரணை செய்த பொழுது சரியாக கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு தெரிய வருது. இதிலிருந்து அவர் தப்பிக்க முடியாது செந்தில் பாலாஜி. ஏன்னா இந்த விசாரணை எல்லாமே இன் கேமரா வீடியோகிராஃப் பண்ணி தான் எடுப்பான். அதாவது உங்களை இன்ட்ராகேட் பண்ணக்கூடிய அது ஃபுல்லாகவே இன் கேமரா 2 விட்னஸஸையும் வச்சுருப்பாங்க. வெளியிலேருந்து 2 விட்னஸஸை பொது விட்னஸஸ் அழைத்து வந்து அவர்களுக்கு முன்னால் இதெல்லாமே வீடியோகிராஃப் பண்ணி ஏன் நாளைக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் வைக்கலான்றதுனால தான். அதனால தான் செந்தில் பாலாஜி தரப்பே வந்து நீதிபதியிடம் நேற்று என்னை வந்து முறையாக நடத்தலை அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்தாலும் கூட நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் பதிவு பண்ணுறேன், பட் அதை உள்ளபடியே ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பொருள்பட தான் நீதிபதியும் என்ன பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக செந்தில் பாலாஜி அவர் இந்த ட்ராமாலாம் செய்கிறாரு அப்படின்றது சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம், ஏன் முதலமைச்சர்லேருந்து எல்லோரும் ஓடி வராங்க, ஏன் மொத்த அமைச்சரவையும் வந்து உட்காந்துருக்கு? இதுக்கு முன்னாடி ஏன் நடந்திருக்கா இந்த மாதிரி வீரபாண்டி ஆறுமுகம் மருத்துவமனையில் இருந்தபோது மொத்த அமைச்சரவையும் இப்போ இந்த மாதிரி தான் உட்காந்துருந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு கடைசியாக திமுக வரலாறுலாம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அண்ணாதுரை அவர்கள் மறைந்த பொழுது அந்த சமயத்தில் ரொம்ப சீரியஸாக இருந்தார். அந்த சமயத்தில் எல்லா தலைவர்களும் காமராஜர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லா தலைவர்களும் அங்கே சிவாஜி கணேசன்லேருந்து எல்லா தலைவர்களும் அங்கே அமர்ந்திருந்தாங்க. கருணாநிதியிலேருந்து எல்லாரும் அங்கே அமர்ந்திருந்தாங்க. அது எனக்கு அதில் வந்து திமுக தலைவர்கள்லாம் மொத்த அமைச்சரவையும் அங்கே இருந்தது எனக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருணாநிதியுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்பொழுது அப்போ கூட மொத்த முன்னாள் அமைச்சர்களும் அங்கே போய் உட்காரல. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறோம் இந்த மாதிரி இவ்வளோ பேரும் மொத்த அமைச்சரவையும் போய் அங்கே உட்காந்துருக்குன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த குடும்பத்துடைய கொடுக்கல் வாங்கல் அத்தனையுமே செந்தில் பாலாஜிக்கு அத்துப்படி. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை அவர் எதிர்கொள்வார் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இத்தனைக்கும் கனிமொழி அவங்க நேரடியாக ஷாஹித் பால்வாட்டேருந்து அந்த காசோலையை வாங்கலை. இந்த காய்கறி கம்பெனிக்காரன் கொடுத்தானே ஒரு காசோலை 200 crores வரும்போது செக் ஒன்று கொடுத்தானே, அந்த செக்கை இவங்க வாங்கலை, கனிமொழி வாங்கலை. தோஷி வாச டைரக்டர் ஆஃப் த கம்பெனி அட் டைம் அவங்க வாங்கலை. அதை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வாங்கினாருன்ட்டு. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா மறைந்த சாதிக் பாட்ஷா அவருடைய மரண வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லாஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதிய லெட்டரில் இதை குறிப்பிடுகிறார். நான் தான் அழைத்து வந்தேன் ஷாஹித் பால்வாவை, நானும் ஷாஹித் பால்வாவும் ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று ஸ்டாலினிடம் அதை ஒப்படைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுதே கனிமொழி வந்து அதற்கு பலிகடா வாக்கப்பட்டார். அப்படி பலிகடா வாக்கப்பட்ட கனிமொழியே பார்க்கறதுக்கு அத்தனை அமைச்சர்களும் போய் அமைச்சரவையே போய் எல்லாம் இன்ஃபேக்ட் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்பொழுது கருணாநிதி முதலமைச்சர் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா கனிமொழி இன்ட்ராகேஷன்லாம் வந்த பொழுதெல்லாம் சிறைக்கு போகிறத விட்டுருங்க, இன்ட்ராகேஷனுக்குலாம் வரும்பொழுதுலாம் கருணாநிதி முதலமைச்சர் அப்போவே அவர் வந்து இந்த மாதிரி மொத்த அமைச்சரவைகள்லாம் போய் குறல. இங்கேயே அவங்க வந்து குறறாங்கன்னா அந்த செந்தில் பாலாஜி மேலே பாசம்னு நினைக்கிறீங்களா? இந்த குடும்பத்தோட எஸ்டிடி அந்த மாதிரியா? இந்த குடும்பத்தோடைய பின்னணி அந்த மாதிரியா? நான் ஏற்கனவே பல இடங்களில் சொன்ன மாதிரி டீயில் ஈ விழுந்தால் கூட டீயையும் உறிஞ்சிட்டு ஈயையும் உறிஞ்சக்கூடிய குடும்பம் இந்த குடும்பம் அப்படின்னு பொழுது இவங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு அக்கறையாக வந்து உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இவங்க வந்து வரதுக்கு காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி இப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு அவங்க எதிர்பார்க்கல. அதாவது தைரியமாக எதிர்கொள்வார் நினைச்சாங்க. இந்த மாதிரி ஒரு உடைந்து போவார், அதாவது கீழே விழுந்து புரண்டு அந்த மாதிரிலாம் இத்தனைக்கும் நார்மலாக தான் பேசியிருந்திருக்காரு. அவர் கோஆப்ரேட் பண்ணல, நாங்கள் 4 சம்மன் கொடுத்தோம் நீங்கள் வரல, இப்போ நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, இப்படியே நீட்டிட்டு இருந்தாக்கா நாங்கள் வந்து எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுறது, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் 17 மணி நேரம் இழுத்தடிச்சாங்கன்னு கிடையாது. இழுத்தடித்தது செந்தில் பாலாஜி. அவர் வந்த உடனே எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருந்தாருனாக்கா அவங்க கிளம்பி போகிறாங்க, அவங்க ஏன் உட்காந்துருக்கணும், அவங்களையும் தலையெழுத்தா. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா இத்தனை அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே இன் கேமரா இருக்குது, இவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் வந்து 17 மணி நேரத்துக்கு மேலே அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க, அதனால் இந்த மாதிரி நீ ட்ரபிள் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னா நான் ஒரு அமைச்சர் என்னையெல்லாம் நீ அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தான் சரி அப்போது வேறு வழி கிடையாது நாங்கள் வந்து கைது நடவடிக்கையை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கைது நடவடிக்கையை எடுக்கிறாங்க. கைது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்கிற வரைக்கும் திமுறை பேசிகிட்டு இருந்த செந்தில் பாலாஜி அடுத்த நிமிஷமே அந்த அன்னியன் படத்தில் வர அம்பி இன்னொரு ஒரு கேரக்டர் வருமே அந்த மாதிரி அப்படியே அம்பி அன்னியன் இந்த கேரக்டரில் அப்படியே மாறி கீழே விழுந்து அழுது புரண்டு அதுக்கு பார்த்து அந்த அதிகாரிகளுக்கே ஷாக். இதெல்லாம் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள். அதுக்கப்புறம் தான் இவர் வெளில கூட்டு வராங்க. வெளில கூட்டு வரும்போது இவர் வந்து கீழே படுத்துக்கிட்டு இந்த காரோடைய அந்த சீட்டில் படுத்துக்கிட்டு இவர் தலைவலிக்குது நெஞ்சு வலிக்குது அப்படின்லாம் சொல்லி கரெக்டாக பண்ணி இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்திருக்கு. இப்போ பரப்புரை என்ன பண்ணுறாங்கனாக்கா 80% பிளாக்கு வலதுபுறத்தில் 80% பிளாக்காம் இடதுபுற இதயத்தில் 90% பிளாக்காம் 80% பிளாக்கு 90% பிளாக் இருக்கிறவங்க வாக்கிங்
போக முடியுமா? சரியா மூச்சுட விட முடியாது. செந்தில் பாலாஜி அப்படியா இருந்தார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க ஒரு சிம்பத்தியை ஏர்ன் பண்றதுக்காக என்னென்னமோ திலாலங்கடி வேலைகள்லாம் பண்றாங்க. இது திமுக ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே எவிடன்ஸ் பேக்டா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கைது செய்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கான இருக்கு அப்படின்றதுதான் வாதமே. இப்போ இவங்க என்னதான் போய் அழுது புரண்டாலும் இவங்க வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது அது ஒன்று தான். அதையும் உடைப்பதற்கு அவர்கள் தயாராகிவிட்டதாக அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய லீகல் விங்கில் பேசும்பொழுது, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய இந்த கேஸை பார்க்கக்கூடிய வக்கீல்களிடம் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது தெரிய வருது. கிளியர்லி இவங்க இந்த சிம்பத்தி ஒரு பக்கம் கெயின் பண்ணணும்ட்டோம், இன்னொரு பக்கம் இந்த கேஸில் செந்தில் பாலாஜியை கஸ்டடிக்கு அனுப்பாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தான் இவங்களோட குடும்ப தொடர்பு இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் கொண்டு போய் செந்தில் பாலாஜி வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அங்கே இருந்தால் இவங்க கஸ்டடியில் இருப்பாங்க அப்படின்றதான் இவங்களுடைய பிளான். இதற்கு எந்த அளவிற்கு நீதிமன்றத்துடைய ஆணை உதவப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.